தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு முட்டையுடன் கூடிய சிக்கன் பிரியாணி மற்றும் நொங்கு, இளநீர், தர்பூசணி, லெஸ்ஸி உள்ளிட்டவைகளும் 70 கிலோ கொண்ட கேக்குகளை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி எதிரில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பழனிவேல் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு முட்டையுடன் கூடிய சிக்கன் பிரியாணி மற்றும் இளநீர், நொங்கு, தர்பூசணி, லெஸ்ஸி, சர்பத் உள்ளிட்டவைகளை முன்னாள் அதிமுக சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான விஜயபாஸ்கர் பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்தார். மேலும் இதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு 70 கிலோ கேக்கை வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கழகத்துடைய பொதுச்செயலாளர், தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அருமையினர் எடப்பாடி அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி இளைஞரணி, பாசறை, மாணவரணி, மகளிரணி, பேரவை மற்றும் அனைத்து அணிகளுடைய சார்பில், நகரக்கலைஞனுடைய சார்பில், முன்றிய கலைஞனுடைய சார்பில் மிக சிறப்பாக பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து இன்றைக்கு மருத்துவ கனவை நனவாக்கிய மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் 70 இன்பமுடன் வாழவும், 26 சிறப்பாக தமிழகத்தை ஆளவும் வேண்டி சிறப்பான விராலிமலையில் தொடங்கி திருவப்பூரில் தொடங்கி தங்கத்தேர் இழுத்தல், அதே போல் மிக சிறப்பாக வழிபாடுகள், இங்கே 2000 பேருக்கு இளைஞரணி சார்பில், இங்கே பழனிவேல் சார்பில் அன்னதானம், அதே போல் 2000 பேர் சார்பில் பாசறை சார்பில் அன்னதானம், என தொடர்ந்து நகரக்கழகத்துடைய சார்பில் குடைகள் வழங்குது, சேட்டு சார்பில் விசிறி வழங்குறது, குடை வழங்குறது, ஐஸ்கிரீம் பந்தல் என போட்டி போட்டுக்கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக ஏழை எளிய மக்கள், தாகத்தோடு தமிழகத்தில் தவிக்கக்கூடிய மக்கள் பயன்பெறத்தக்க வகையில் அதிமுக எளிமையான முறையில், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு மக்களுக்கு பயனுள்ள முறையில் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.